மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு சிவன் கோயில்கள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. பூலோக சிவலோகம் என்று அழைக்கப்படும் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற சித்தர்கள் மகான்கள் ஞானிகளால் போற்றப்பட்ட திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் திருக்கோயிலில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு திருவொற்றீஸ்வரருக்கு 4 கால அபிஷேகம் பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. சிவனுக்கு உகந்த மகா சிவராத்திரி தினமான இன்று இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. மிகவும் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற சித்தர்கள் மகான்கள் ஞானிகளால் போற்றப்பட்ட திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் திருக்கோயிலில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு ஒற்றீஸ்வரர் ஆதிபுரீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. இரவு முதல் அதிகாலை வரை 4 காலமாக நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் கோவில் முழுவதும் உள்ள பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தன. பால், தயிர், சந்தனம், விபூதி, இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் சிவனடியார்கள் சங்கநாதம் ஒழித்து சிவபுராணம் பாடி இரவு முழுவதும் ஆராதனை செய்து வழிபட்டனர். சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் போற்றி வழிபட்ட கோயில் என்பதால் வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலத்தில் இருந்தும் ஏராளமானோர் அதிகாலை முதலே கோவிலில் தங்கி வழிபட்டனர். இதேபோல் திருவொற்றியூரில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த பட்டினத்தார் திருக்கோயிலில் 4 கால சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் வந்து கோயிலில் இரவு முழுக்க தங்கியிருந்து சுவாமிக்கு மலர் அலங்காரம் செய்து சிறப்பு அபிஷேகம் தீபாரதனை செய்து வழிபட்டனர். இவ்விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. Thank you.